கார்ப்பரேட் மேடம். இது ஊட்டி ஆர்ட் ஷோ. இது ஃப்ளவர் ஷோவை ஒட்டி இதை எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணோம்னா பப்ளிக்குக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. மெகன்ஸ் ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டிசைன் இப்போது இந்த ஷோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே ஒரு 7 இயர்ஸாக ஆர்கிடெக்சர் காலேஜ் நடத்தியிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு ஃபேஷன் டிசைன் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் டொமைனே ஆர்ட் அண்ட் டிசைன். இது வந்து பப்ளிக்குக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்தியாவில் எந்த அளவுக்கு ஆர்ட் வளர்ந்துருக்கு, ஒரு பேசிக்காக ஒரு ஆர்ட்டுன்னு தோன்றியதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். சொல்லலாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் அங்கே கேவ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஒரு சிவிலைசேஷன் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா அது ஆர்ட் மூலமாக தான். ஒரு இரா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் இருந்து அது டைம்லைன்னு சொல்லுவாங்க, அந்தந்த டைமில் என்னென்ன மாதிரி ஆர்ட் இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் அந்த அந்த பாப்புலேஷனோட கல்ச்சரும் வரும். இது இப்போ வந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சில பேர் வந்து தாய் பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறதா அந்த ஃபோட்டோ பெயிண்டிங்ஸை பார்த்து சொல்கிறாங்க. சில குழந்தைங்க வன்முறை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டாஞ்சூர் பெயிண்டிங்லேருந்து இப்போ ஒரு கடந்த ஒரு 10 நாளாக செஞ்ச டாஞ்சூர் பெயிண்டிங்ஸில் வரைக்கும் ஆர்டிஸ்டோட சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க்ஸ் எல்லாமும் இருக்குது, அப்கமிங் ஆர்டிஸ்டோட ஒர்க்ஸ் எல்லாமும் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸ் இருக்குது. அவங்கவுங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க இமோஷன்ஸை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதை வந்து மக்கள் அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க அந்த ஆர்ட்டோட கனெக்ட் பண்ணுறாங்க. இது மொத்த அந்த கலாச்சாரத்தின் ஒரு மொத்த வடிவம் அப்படின்னு சொல்லலாம். குட் நேம் மேடம். கல்பனா யுவராஜ், நான் இந்த ஷோவோட கியூரேட்டர்.